எல்லாத்துக்கும் வணக்கம். அடுத்து நம்ம இப்போ பார்க்க போகிறது யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். பொதுவாக இந்த சர்க்குலர் மோஷனை நீங்கள் எங்கே பார்க்கலாம், கண்ணுக்கு தெரிகிற இடத்துல எங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக நீங்கள் சைக்கிள் ஓட்டும் போது உங்கள் டயரு இல்லை காரோட டயரு இதெல்லாமே சர்க்குலர் மோஷனில் தான் இருக்குது. சரி, இந்த சர்க்கிள் எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, இப்போ முத ஒரு ஸ்கொயர் எடுத்துக்கோங்க. சரிங்களா, இந்த ஸ்கொயரை நான் இந்த சாப்பீஸை இந்த இடத்துல வைக்கிறேன். சரிங்களா, அடுத்து என்ன பண்ணலாம், டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணு சொன்னால் இப்படி பண்ணலாம், அடுத்து டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணால் இப்படி வைக்கலாம், அடுத்து டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணால் இப்படி வைக்கலாம். சரிங்களா, ஸோ நாலு டைரக்ஷன்ல இது மாறிட்டு இருக்கும். இதே இது அடுத்து பென்டகன் அப்படி வச்சுனாங்க இப்படி இருக்கலாம், அடுத்த டைரக்ஷன் சேஞ்ச் ஆச்சுனா இப்படி இருக்கும், அடுத்த டைரக்ஷன் சேஞ்ச் ஆனால் இப்படி இருக்கும், அடுத்த டைரக்ஷன் சேஞ்ச் ஆனால் இப்படி இருக்கும், அடுத்த டைரக்ஷன் சேஞ்ச் ஆனால் இப்படி இருக்கும். அதே இது ஹெக்ஸகன். ஸோ டைரக்ஷன் எத்தனை தடவை சேஞ்ச் பண்ணலாம், ஆறு தடவை சேஞ்ச் பண்ணலாம். சரிங்களா, டைரக்ஷனை ஆறு தடவை சேஞ்ச் பண்ணலாம். அப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், சைடை கூட்ட 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 டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுது ஜாஸ்தியாக இருக்குது. அப்ப இந்த சைட எத்தனை தடவை வச்சிருக்கிறோம், இன்ஃபினிட்டி டைம்ஸ் வச்சிருக்கோம், என்னன்ற சைடு வச்சிருக்கோம். அப்ப என்னன்ற சைடு வச்சிருந்தோம் சொன்னா இது என்ன ஷேப்பா வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு, சர்க்குலர் மோஷனா வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஏன், ஒவ்வொரு பாயிண்ட்லயும் டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் சர்க்குலர் மோஷன்ல. இப்ப உங்க கண்ணு முன்னாடியே ஒரு சின்னதா ஒன்று செய்யறேனே, இந்த ஒயர் எடுத்துக்கிறேன். இந்த ஒயரை இந்த இடத்துல சார்ஜர் ஒயர் தான், ஹெட்டு இந்த மாதிரி இருக்குது. சரிங்களா, இப்போ நான் இதை ரொட்டேட் பண்ணுறேன், இது வந்து சர்க்குலர் மோஷன். இது எப்படி டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுது, எல்லா பாயிண்ட்லையும் இதனுடைய டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. கரெக்டுங்களா, இப்போ இதே இந்த இடத்துல ஒரு கல் நான் கட்டி வச்சுருக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இந்த கல்லை கட்டிட்டு நான் இப்போ சுற்றுறேன், நான் ஒரு இடத்துல ட்ராப் பண்ணுறேன், இதை நான் விட்டுட்டேன்னு சொன்னால் அதுக்கப்புறம் இது எப்படி மூவ் ஆகும், மறுபடியும் அதே சர்க்குலர் மோஷனில் மூவ் ஆகுமா, மூவ் ஆகாது, அது வந்து ஸ்ட்ரைட் லைனில் போக ஆரம்பிக்கும். அப்படி ஸ்ட்ரைட் லைனில் போக ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னால் எப்படின்னு சொல்கிறேன், இப்போ இந்த பாயிண்ட்டில் வந்து நம்ம விடுறோம் அப்படின்னு சொன்னால் அடுத்து இந்த கல் இந்த மாதிரி போகாது, ஒரு ஸ்ட்ரைட் லைன் பார்த்துல மூவ் ஆகும். சரிங்களா, இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சர்க்குலர் மோஷன்லேருந்து வரும்போது ஒரு பாயிண்ட்ல விடும்போது இந்த பாயிண்டோட டேஞ்சன்ட், இந்த பாயிண்டோட டேஞ்சன்ல இருந்து தான் அது வெளியே போகுது. அப்படி வெளியே போகணும் பிறகு அது ஸ்ட்ரைட் லைன் மோஷன்ல தான் இருக்கும் எப்பயுமே. சரிங்களா, ஒரு சர்க்குலர் மோஷன்ல இருந்து ஒரு பாயிண்ட்ல நம்ம விடும்போது அந்த பாயிண்ட்டுக்கு டேஞ்சன்ட் எடுத்தீங்கன்னு சொன்னா அந்த டேஞ்சன் எடுத்த பாயிண்ட்டுக்கு வெளியே போகும்போது அது ஸ்ட்ரைட் லைனாக தான் இருக்கும். சரி, இப்போ இந்த யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் நீங்க சொல்லுங்க பார்ப்போம். கண்டிப்பாக எல்லாருமே நம்ம வாட்ச் கட்டியிருக்கிறோம், இல்லை வீட்டில் நம்மளுக்கு கிளாக் இருக்குது. இந்த கிளாக்கில் செகண்ட் முள் இருக்கு இல்லைங்களா, செகண்ட் நீடில், 60 செகண்ட் தானா ஒரு மினிட் வருது. இதனுடைய பார்த்தீங்கன்னு சொன்னால் சர்க்குலர் மோஷனாக இருக்கும். அதே மாதிரி இதனுடைய ஸ்பீடு பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் யூனிஃபார்மாக எப்பயுமே இருக்கும், சேஞ்ச் ஆகாது. யூனிஃபார்மாக இருந்துச்சுன்னு சொன்னால் தான் 60 செகண்ட் வந்து ஒரு மினிட்னு சொல்ல முடியும். சரிங்களா, சரி, இப்போ டெஃபினேஷனுக்கு வரும். வென் அன் ஆப்ஜெக்ட் மூவ்ஸ் வித் கான்ஸ்டன்ட் ஸ்பீட், நான் சொன்ன மாதிரியே தான், கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் இப்போ கடிகாரம் முள்ளு சுற்றுது, அலாங்கே சர்க்குலர் பாத் வட்டப்பாதையில் அது வந்து சுற்றிட்டு இருக்குது. அப்படி சுற்றுச்சுன்னா அதுக்கு பேர் தான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். இது நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயம். கண்ணுக்கு தெரியாத பெரிய விஷயங்கள் என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், நம்ம பூமி சூரியனை சுற்றி வர்றதும், இல்லை நம்ம நிலா நம்ம பூமியை சுற்றி வர்றதும், இது எல்லாமே சர்க்குலர் மோஷன் தான் வரும். ரைட், இதை விட ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, உங்கள் ஊரில் பொற்காட்சி ஏதாவது போட்டிருந்தாங்கன்னு சொன்னால், அந்த பொற்காட்சியில் ஜெயின் வீல் இருக்குது இல்லையா, அந்த ஜெயின் வீலோட மோஷன் எப்படி இருக்கும், அதுவும் ஒரு யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் தான் இருக்கும். ஸோ இது எல்லாமே நல்லது ஒரு எக்ஸாம்பிள், எதுக்கு, யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனுக்கு. சரி, இப்போ அடுத்து இதுலேயே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆக்சலரேட்டட் மோஷன் தான் என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். When an object is moving with constant speed along a circular path, ஒரு சர்க்குலர் பாத்தில் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் சுற்றிக்கிட்டு இருக்குது. த
The velocity changes due to change. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். Velocity changes due to the change in direction. Velocity change ஆகுது எதனால? Direction change ஆகுறதுனால. அப்படி வெலாசிட்டி சேஞ்ச் ஆச்சுன்னு சொன்னால் அதுக்கு பேர் என்ன? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டிக்கு பேர் என்ன? கரெக்ட், ஆக்சலரேஷன். அப்போ வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது எதனால? டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுறதுனால. அப்படி டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிறதுனால வெலாசிட்டி சேஞ்ச் ஆச்சுன்னு சொன்னால் அந்த சர்க்குலர் பாத்தில் மூவ் ஆகக்கூடிய அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு பேர் வந்து ஆக்சலரேட்டட் மோஷன். இப்போ சொல்லுங்கள், நம்மளுக்கு வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுதா இல்லைங்களா? பூமி சூரியனை சுற்றி வருது சரிங்களா? இது ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள், இந்த இடத்துல நான் வழக்கமாக சொல்ல முடியும். பூமி சூரியனை சுற்றி வருது. பூமி சுற்றுற ஸ்பீடு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் ஸ்பீடு. வென் அன் எர்த் இஸ் மூவிங் வித் ஏ கான்ஸ்டன்ட் ஸ்பீட் அலாங் அ சர்க்குலர் பாத், சர்க்குலர் பாத்னு வச்சுக்கோங்க. இந்த சர்க்குலர் பாத்தை பூமி சுற்றி வருதுன்னு வச்சுக்கணும். இந்த வெலாசிட்டி சேஞ்சஸ், வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது எதனால? டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுறதுனால. அப்படி டைரக்ஷன் சேஞ்ச் ஆகினால வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது. அப்படி வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுறதுனால பூமிக்கு ஒரு ஆக்சிலேட்டர் மோஷன் இருக்கும். அதுதான் நம்ம இங்கே சொல்கிறோம். ஹென்ஸ் இட் இஸ் கால், ஹென்ஸ் இட் இஸ் அண்ட் ஆக்சிலேட்டட் மோஷன். அநேகமாக உங்களுக்கு இந்த டாபிக் அருமையாக புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். மறுபடியும் உங்களுக்கு கேட்டுக்கிறேன், உங்களுக்கு எந்த விதமான டவுட்டாக இருந்தாலும் எனக்கு சொல்லுங்கள். என்ன முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு உதவி பண்ணுறேன் இந்த ஒரு சேனல் மூலமாக. நன்றி, வணக்கம்.